ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முடிவடைந்த வாரத்தில் வந்த முக்கிய நிறுவனங்களோட மூன்றாம் காலாண்டு அறிக்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல ட்ரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு நீங்க பாத்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்க்கு கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் நம்ம பார்க்க போகிற நிறுவனம் ஸோ ஹெக்சாவர டெக்னாலஜி நிறுவனத்தின் மூன்றாவது காலாண்டு நிகர விற்பனை இருபத்தி நாலு புள்ளி ஆறு நாலு பர்சன்டேஜ் அதிகரித்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிகர லாபம் ரெண்டு பெர்சன்டேஜ்க்கு மேலே அதிகரித்து நூற்றி இருபத்தி மூணு கோடிக்கு மேலே இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த நிறுவனத்தோட குறைந்து இருந்தாலும் எபிட்டா ஒன்பது இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க ஹெக்ஸாவர் டெக்னாலஜிஸ் வங்கியின் இபிஎஸ் நாலு ரூபாயிலிருந்து நாலு புள்ளி ஒன்னு ஐந்து ரூபாயாக உயர்ந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இப்ப இந்த ஸ்டாக்கை பத்தின ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கலாம் லைக் ஸ்டாக்கோட ப்ரைஸை மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு எக்ஸாவேரை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் நைன்டி இருந்து பார்த்தா தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிற ஒரு கம்பெனினே சொல்லலாம் லைஃப் டைம் ஹையா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை மந்த்து இந்த ஸ்டாக்கு ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் டவுன் போயிட்டு தற்சமயம் இந்த ஸ்டாக்கு முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவல்ல ஹை போயிருக்கு ரீசன் ஹை அதுதான் இதோட

அடுத்தது நிகர லாபம் முப்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு பெர்சன்டேஜ் சரிவடைந்து முப்பத்தி ஒன்று புள்ளி மூணு ஐந்து கோடியா உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க எபிட்டா இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ்க்கு மேலே சரிந்து அறுபத்தி நாலு புள்ளி நாலு ரெண்டு கோடியா இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க ப்ளூடாட் பங்கின் இபிஎஸ் பத்தொம்பது ரூபாயிலிருந்து பதிமூணு ரூபாய் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஸ்டாக்கை பற்றின ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கலாம் ஸ்டாக் ப்ரைஸ் ட்ராவலான டேட்டாஸ் எல்லாமே பார்க்கலாம் இந்த ஸ்டாக் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேருந்து பார்க்குறோம் இந்த நிறுவனம் தொடர்ந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சு லைஃப் டைம் ஹையாக எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் தற்சமயம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெள்ளிக்கிழமை முடிந்த ட்ரேடிங்கோட எண்டில் இந்த நிறுவனத்தோட ப்ரைஸு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு ஆறு புள்ளிகள் உயர்ந்து வெள்ளிக்கிழமை ட்ரேட் வீக் ஹை நாலாயிரத்து எட்நூத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரீச் ஆயிருக்கு அறுநூத்தி இருபது அப்படிங்கிற இந்த ஸ்டாக் ஹிஸ்டரி பார்க்கலாம் ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற இந்த நிறுவனத்தோட புக் வேல்யூ வேல்யூத்தி அறுபத்தி மூணு ஆர் ஓ சிஇ இருபத்தி எட்டு பர்சன்டேஜ்க்கு மேல இருக்கு ஸ்டாக் பிஇ அறுபத்தி ஒன்பது ஆர் இருபத்தி நாலு புள்ளி எட்டு ஏழு டிவிடென்ட் டிவிடன் த்ரீ நைன் பர்சன்டேஜ் சேல்ஸ் க்ரோத்து ஏழு பெர்சன்டேஜ்க்கு மேல இருக்கு இந்த நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் அடுத்து நம்ம பார்க்க போற நிறுவனம் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பினான்ஸ் இந்த நிறுவனத்தோட மூன்றாவது காலாண்டு அறிக்கை வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஐந்து அதிகரித்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது புள்ளி ஆறு ஒன்பது கோடியா குறிப்பிட்டிருக்காங்க நிகர லாபம் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அதிகரித்து முன்னூத்தி நாலு கோடியா இருக்கணும் எப்பிட்டா நாற்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஆறு பெர்சன்டேஜ் அதிகரித்து ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு புள்ளி ஏழு ஒரு கோடியா இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க சோழமண்டலம் பங்கின் இபிஎஸ் பதினஞ்சு ரூபாயிலிருந்து பதினைந்து புள்ளி ஒன்பது நான்கு ரூபாயிலிருந்து பத்தொன்பது புள்ளி நாலு ஏழு ரூபாயா அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்ப இந்த நிறுவனத்தை பத்தின

பத்து பத்து ரூபாய் இந்த நிறுவனத்தோட பிப்டி டூ வீக் ஹை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ஃபிப்டி டூ வீக்லோ ஆயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த நிறுவனத்தோட ஸ்டாக் ப்ரைஸ் ட்ராவல் ஆனதை பத்தி நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து பார்க்கும்போது இந்த நிறுவனம் ஒரு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஃபிப்டி டூ லைஃப் டைம் ஹைய தொட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது அப்படிங்கிற லெவல அதுக்கப்புறம் சரிவடைந்து தற்சமயம் இந்த ஸ்டாக்கு தற்சமயம் இந்த ஸ்டாக்கு ஆயிரத்தி இருநூத்தி பதினாறு அப்படிங்கிற லெவலில் டிராவல் ஆயிட்டு இருக்கிறத நம்ம இங்க பாக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போற நிறுவனம் டாடா கம்யூனிகேஷன் டாடா கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் மூன்றாவது காலாண்டு நிகர விற்பனை மூணு புள்ளி ஏழு பர்சன்ட் ஏழு ஆறு பர்சன்டேஜ் அதிகரித்திருக்கு அப்படின்னும் நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடியா இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க நிகர லாபம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ரெண்டு பர்சன்டேஜ் அதிகரித்து நூத்தி எழுபத்தி மூணு கோடிய ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒரு கோடிக்கு மேல இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க கோடியா இருக்கணும் டாடா கம்யூனிகேஷன் பங்கின் இபிஎஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ரூபாயிலிருந்து ஆறு ரூபாயா உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டாக்க பத்தி நேத்து தான் நம்ம பார்த்தோம் ஹிஸ்டரி சோ இந்த ஸ்டாக் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்கோட மூன்றாவது காலாண்டு நிகர வட்டி வருமானம் இருபது பெர்சன்டேஜ்க்கு மேல அதிகரித்து ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி கோடியா இருக்கணும் நிகர லாபம் ரெண்டரை

இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம நேற்று தான் பார்த்தோம் ஸோ இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த அடுத்த ஸ்டாக்குக்கு போகலாம் ஐஐஎஃப்எல் ஹோல்டிங் ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது காலாண்டு அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினோரு பர்சன்டேஜ்க்கு மேல அதிகரித்து நிகர வருமானம் பதினோரு பர்சன்டேஜ்க்கு மேல அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு இருக்கணும் நிகர லாபம் எட்டு சரிந்து எட்டு கோடியா உள்ளது அதிகரித்து ஆயிரத்தி நூத்தி அறுபது கோடியா இருக்கணும் ஐஏஎஃப் ஹோல்டிங் நிறுவனத்தின் இபிஎஸ் ஏழு புள்ளி நாலு ரூபாயிலிருந்து அஞ்சு புள்ளி ஒன்னு எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தை பத்தின மார்க்கெட் கேபிட்டல் பாக்கலாம் பதிமூணாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி மூணு கோடி இதோட நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிடல் புக் வேல்யூ நூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் ஆர்ஓசிஇ பத்து பர்சன்டேஜ்க்கு மேல இருக்கு கரண்ட் ப்ரைஸ் நானூத்தி பத்தொன்போது ரூபாய் ஸ்டாக்கோட பிஇ பதினாலு புள்ளி ஆறு ரெண்டு ஆர்ஓஇ பத்தொன்போது புள்ளி ரெண்டு ஒன்பது ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஃபிஃப்டி டூ வீக் லோ முந்நூத்தி நாற்பத்தி ஒன்று இந்த நிறுவனத்தோட டிவிடென்ட் இல் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது பர்சன்டேஜ் சேல்ஸ் க்ரோத்து ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு பர்சன்டேஜ் ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபாய் இந்த நிறுவனத்தை பற்றி ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம் இயர்ஸ் எடுத்துக்கலாம் மேக்ஸிமமே எடுத்துக்கலாம் டூ தௌசண்ட் செவன்ல இருந்து ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸ் பார்க்கலாம் இந்த நிறுவனம் கிராஜுவலாக வளர்ந்துட்டு இருக்கிற நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச்ல இது ஒரு லைஃப் டைம் ஹை தொட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கிட்டு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய நிறுவனம் கேஸ்ட்ரால் கேஸ்ட்ரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆறு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் நிகர விற்பனையானது மூன்றாவது காலாண்டில் உயர்ந்திருக்கு அப்படின்னும் ஆயிரத்தி முப்பத்தி மூணு கோடியா இருக்கு நிகர லாபம் ஏழு புள்ளி ஏழு மூணு பர்சன்டேஜ் உயர்ந்து இருநூத்தி பதினொன்று புள்ளி ஒன்பது ஜீரோ கோடியா இருக்கணும் எப்பிட்டா ஆறு புள்ளி ஒன்று ஒன்பது பர்சன்டேஜ் உயர்ந்து முன்னூத்தி நாற்பத்தி மூணு கோடியா இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க கேஸ்ட்ரால் பங்கின் இபிஎஸ் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் சாரி ஒன்னு புள்ளி ஒன்பது ஒன்பது ரூபாயிலிருந்து ரெண்டு புள்ளி ஒன்னு நாலு ரூபாய் உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்ப இந்த ஸ்டாக்கை பத்தின ஹிஸ்டரி பார்க்கலாம்

இந்த பத்தார்ட் ஹ்ரி பாக்கலாம் பிப்டீன்ல இருந்து கொடுத்திருக்காங்க நம்ம இதுலயும் போய் பார்க்கலாம் இந்தியா. இந்த நிறுவனத்தோட ஹிஸ்டரி நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஃபைவ்ல இருந்து இருக்கு இந்த நிறுவனம் தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்டு இருக்கிற நிறுவனம் இதோட லைஃப் டைம் ஹைனா ரெண்டாயிரத்தி பதினாலில் இருநூத்தி எழுபது அப்படிங்கிற லெவலில் போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாலட்டாலிட்டியாக இருக்குன்னே சொல்லலாம் தொடர்ந்து ஏற்றம் எதுவும் கொடுக்கல ஸோ எண்ட் ஆஃப் த டே வெள்ளிக்கிழமை முடிந்த ட்ரேடிங் எண்டில் நூற்றி அறுபது ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருந்துருக்கு அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறுவனம் மஹேந்திரா ஹாலிடேஸ் இந்த நிறுவனத்தோட Q3 த்ரீ ரிசல்ட்டு முப்பத்தி மூணு பர்சன்டேஜை சரிந்து இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு நாலு கோடியாக இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க கடந்த நிதியாண்டில் நிறுவனத்தின் நிகர லாபம் முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஐந்து கோடியாக நிறுவனத்தின் மொத்த வருமானம் இரநூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளி எட்டு மூணு கோடியில் இருந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஏழு கோடியாக சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நிறுவன பத் நிறுவனத்தை பற்றின பேசிக்கான ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கலாம் My holidays. இந்த நிறுவனத்தோட ட்ராவல் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்து இருக்குது டேட்டா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்த இந்த நிறுவனத்தோட லைஃப் டைம் ஹைம் நானூற்றி தொண்ணூறு அதுக்கப்புறம் இப்போ சரிவடைஞ்சிட்ருக்கா அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த நிறுவனத்தை பற்றின ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் ஓகே இத பத்தி நான் கிடைச்சிருச்சு சாரி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடிக்கு மேல இருக்கு மார்க்கெட் கேபிட்டல் புக் வேல்யூ ஐம்பத்தி ஏழு வேல்யூக்கு மேல இருக்கு ஆரோசி பெர்சன்டேஜ் கரண்ட் புள்ளி மூணு ஐந்து ஸ்டாக்கோட பிஇ முப்பது புள்ளி புள்ளி ஐந்து ஆறு பதினெட்டு ஏழு மூணு டூ பிஇப்பது ஹை முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எண்பது பிப்டி டூ வீக் லோ நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு டிவிடன் டி ஒன்னு புள்ளி ஒன்பது ஏழு சேல்ஸ் கிரோத்து பத்து புள்ளி ஒன்பது ஐந்து பெர்சன்டேஜ்க்கு மேல இருக்கு வேல்யூ பத்து ரூபாய் அடுத்து நம்ம பாக்க போற நிறுவனம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் சோ இந்த நிறுவனத்தை பற்றின ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அதுக்கப்புறமா கியூ த்ரீ ரிசல்ட் நம்ம செக் பண்ணலாம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த நிறுவனத்தோட கேபிட்டல் இருபதாயிரத்தி அறுநூத்தி பதினாலு கோடிக்கு மேல இருக்கு புக் வேல்யூ முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து ஏழு இருபத்தி ஐந்து புள்ளி மூணு ஆறு பர்சன்டேஜ்க்கு மேல இருக்கு கரண்ட் ப்ரைஸ் எண்பத்தி நாலு புள்ளி அறுபது ஸ்டாக்கோட பிஇ பதினொன்று ஹை நூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது பிப்டி டூ வீக் லோ எழுபத்தி நாலு புள்ளி மூணு ஜீரோ டிவிடண்ட் ஈலு ரெண்டு புள்ளி மூணு ஆறு பெர்சன்டேஜ்க்கு மேல இருக்கு சேல்ஸ் கிரோத்து பதினாலு புள்ளி ஆறு ஒன்பது பர்சன்டேஜ் இருக்கு இந்த நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபா இந்த நிறுவனத்தோட சார்ட் ஹிஸ்டரி பார்க்கலாம் மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி செவன்ல டூ தௌசண்ட் செவன்ல இருந்துருக்கு ஸோ லைஃப் டைம் ஹைனா இப்போ ரீசெண்டாக நூற்றி எண்பத்தி ஆறுக்கு மேலே போயிருக்கிறது தான் இதோட லைஃப் டைம் ஹையா இருக்கு அதுக்கப்புறம் இறங்கி தற்சமயம் எண்பத்தி ரெண்டுக்கு கீழே இருக்கு ஸோ இது இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்டரி இப்ப இந்த நிறுவனத்தோட கியூத்ரி ரிசல்ட் எட்டு புள்ளி ஒன்று ஒன்று பர்சன்டேஜ் வந்து நிகர விற்பனை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாறு கோடி ரூபாயா இருந்திருக்கு நிகர லாபம் அறுபத்தேழு புள்ளி ஆறு ரெண்டு பர்சன்டேஜ் அதிகரித்து ஐநூற்றி ஏழு புள்ளி ஆறு மூணு கோடியா இருக்கணும் எப்பிட்டா ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது மூணு பர்சன்டேஜ் அதிகரித்து எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடியா இருக்கணும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பங்கின் இபிஎஸ் ஒன்று புள்ளி ரெண்டு மூணு ரூபாயிலிருந்து ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்பது ரூபாய் உயர்ந்துள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய பங்கு ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இந்த நிறுவனத்தோட மூன்றாம் காலாண்டு லாபம் நூத்தி நாற்பத்தி ஆறு கோடியா இருக்கணும் கடந்த நிதியாண்டில் நாற்பத்தி ஏழு கோடியா இருந்ததுனும் மொத்த வருவாய் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒரு கோடியில இருந்து பத்தொன்பது புள்ளி ஏழு மூணு அதிகரித்து ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடியா இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க செலவு ரூபாய் முன்னூத்தி நாற்பத்தி ஒரு கோடியில இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடியா குறைஞ்சிருக்கு அப்படின்னும் மொத்த உற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு மில்லியன் யூனிட்டும் யூனிட்ல இருந்து ஐயாயிரத்தி நூத்தி பதினாறு மில்லியன் யூனிட்டா உயர்ந்துள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆயிரத்தி நூத்தி பன்னெண்டு மில்லியன் யூனிட்டா உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்ப இந்த நிறுவனத்தை பத்தின ஹிஸ்டரி பார்க்கலாம் மார்க்கெட் கேபிட்டல் பதினோராயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி புக் வேல்யூ எழுபத்தி நாலு ரூபாய் ஆர் ஒன்பது இருக்கு மேலே இருக்குது கரண்ட் ப்ரைஸாக அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஐந்து ஸ்டாக்கோட பிஇ பதினெட்டு புள்ளி ஐந்து நாள் ஆர்ஓஇ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் தான் இருக்குது சேல்ஸ் க்ரோத்து மைனஸில் இருக்குது ஃபேஸ் வேல்யூ பத்து வீக் எண்பத்தி எட்டு பைசா ஃபிஃப்டி வீக் லோ வந்து ஃபிஃப்டி வீக் வந்து ஐம்பத்தி ஆறு இந்த நிறுவனத்தோட ஹிஸ்ட்ரி நம்ம ட்ராவலான ஸ்டாக் ப்ரைஸ் பத்தி பார்க்கலாம் இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து டேட்டா இருக்கு ஸோ அதுல இருந்து இதோட லைஃப் டைம் ஹைன்னு பார்த்தோம்னா நூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து சரிவு அதுக்கப்புறம் ஒரு ஏற்றம் சரிவு ஏற்றம் தற்சமயம் இது இந்த பிரைஸ்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த நிறுவனத்தை பத்தின டீட்டெயில்ஸ் இதுதான் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது பாரதி ஏர்டெல் இந்த நிறுவனம் இந்தியாவின் இரண்டாவது பெரிய தொலைத்தொடர்பு சேவை நிறுவனமான பாரதி ஏர்டெல் ஆச்சரியப்படும் விதமா மூன்றாவது காலாண்டுல எண்பத்தி கோடி லாபம் ஈட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க உள்நாட்டின் இதன் மொபைல் சேவை மூலமான வருமானம் பத்தாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது கோடியாகவும் இது போட்டி நிறுவனமான ரிலையன்ஸ் ஜியோவின் பத்தாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு கோடியை விட குறைவு என்பது குறிப்பிடத்தக்கதன் குறிப்பிட்டிருக்காங்க பாரத் ஏர்டெல் நிறுவனத்தின் சந்தாதாரர்கள் எண்ணிக்கை பதினாலு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வீழ்ச்சி கண்டு இருபத்தெட்டு ரெண்டு கோடியா இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஏர்டெல் நிறுவனத்தை பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இருந்தாலும் புதுசா பாக்குறவங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கட்டும் இந்த நிறுவனத்தோட டிராவல் ஹிஸ்டரி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருக்கு லைஃப் டைம் ஹையாக நான் ஐநூத்தி முப்பது ஐநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் டிராவல் ஆயிருக்கு அதுக்கப்புறமா பெரிய ஏற்றம் இறக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு வாலட்டாலிட்டியாக ட்ரேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஐநூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் அகெயின் தொட்டுட்டு தற்சமயம் இந்த நிறுவனம் என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முன்னூத்தி பதினொன்னு அப்படிங்கிற லெவல டிராவல் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட் கேபிட்டல் ஒரு கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடிக்கு மேல இருக்கு சாரி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடிக்கு மேலே இருக்கு புக் வேல்யூ நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா ஆர் ஏழு புள்ளி ஐந்து மூணு பர்சன்டேஜ் கரண்ட் ப்ரைஸும் முன்னூத்தி பதினொன்னு ஸ்டாக்கோட பிஇ குறிப்பிடல ஆர்ஓஇ ரெண்டு பர்சன்டேஜ்க்கு மேல டிவிடென்ட்இஇயில் ஒன்று புள்ளி ஏழு மூணு ஏழு ஒரு பர்சன்டேஜ் சேல்ஸ் க்ரோத்து நாலு பர்சன்டேஜ்க்கு மேலே மைனஸ்ல இருக்கு ஃபேஸ் வேல்யூ அஞ்சு ரூபாய் ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நாம முக்கிய நிறுவனங்களோட கியூ த்ரீ ரிசல்ட்டை பத்தி தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய தகவல்களா இருக்கு இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன் ஸோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நிச்சயமா அவங்களும் இந்த ஸ்டாக் எல்லாம் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நியூஸ் இந்த ஹிஸ்டரி அவங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நீங்களும் ஏதாவது ஒரு நிறுவனத்தை பற்றின கியூ த்ரீ ரிசல்ட் தெரியணும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதை மற்ற சப்ஸ்கிரைபர்ஸோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல அந்த ஸ்டாக்கை பற்றின டீட்டெயில்ஸ் போடுங்க நான் உங் அதை அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில நிறுவனங்கள் ஜி ஸ்டாக் கண்டினியூவாக இறங்கிட்டு இருக்கே இந்த ப்ரைஸில் ஆக்டிஃபை பண்ணலாமா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேள்விக்கு பதில் இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான நியூஸஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்க இல்லை இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் ஆயிக்கோங்க ஸோ இந்த வீடியோவை நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா ஹாவ் அ கிரேட் டே அண்ட் ஹாப்பி வீக் தேங்க்யூ